கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் பல பல அற்புதமான தமிழ் படித்துறைகளை பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு இப்பொழுதும் நாம் மதுரை தொடர்பான ஒரு துறையில் தான் இருக்கிறோம். அது பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் என்கின்ற பெருநூலினுடைய தளத்திலே இருக்கிறோம். அதற்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருப்பவர்கள் எப்பொழுதும் போல் நமக்கு இயலும் இசையும் சேர்த்து வழங்கக்கூடிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள், இசையால் நம்மை கட்டி போடுகின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தரையா. வணக்கம். கல்லானைக்கு கரும்பூட்டுவான், எதிரே கல்லாய் எழுந்து நிற்பான். கடைவீதி வளையலை கையேந்தி வருவான், கடையூழி தாண்டி நிற்பான். பொல்லாத பிரம்படியை எல்லோர்க்கும் தருவான், கல்லாலும் பூசை ஏற்பான். பொல்லாத பிரம்படியை எல்லோர்க்கும் தருவான், கல்லாலும் பூசை ஏற்பான். புறவியை நரியாக்கி புரளி செய்வான், ஞான புலையனாய் எதிரில் வருவான். புறவியை நரியாக்கி புறவி செய்வான், ஞான புலையனாய் எதிரில் வருவான். வெல்லாத விறகேந்தி வெயிலிலே கூவுவான், சிதையிலே கூத்தாடுவான். வெள்ளி விழி மீனாட்சி துள்ளலில் வீழுவான், விரிசோதியாக எழுவான். சொல்லவும் ஒண்ணுமோ சொக்கநாதன் பெருமை, சொல்லாமல் வாழ்வும் இல்லையே. சொல் தந்து சிக்காமல் சொல்லுக்குள் கூத்தாடும் சூதுக்கு யாது விலையே. சரியா ஐயா? அருமே. இப்போ பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணம் சில பாடல்களை அதிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு நிமிஷம். திருவிளையாடல்னா என்ன? இந்த விளையாடல்னு சொன்னால் நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ கூத்து விளையாட்டு. இல்லை, அது இல்லை. விளையாடல்னா ஒரு பத்து மூட்டை நெல் இருக்கு, வீட்டில் அம்மா இருக்கா, பசங்க இருக்கான், அவனால் புரட்டி போட முடியாது. ஏ குப்பிசாமி கூப்பிடுறான், விளையாட்டாக தூக்கி போட்டுருவான். அவன்லாம் இது விளையாட்டாக தூக்கி போடுவான். அனாயாசமாக செய்வது, அனாயாசமாக அழகிலா விளையாட்டுடைய. அது விளையாட்டுனா எளிமை பொருட்டு. ஐங்கல பாரம் சுமத்தல் சாத்தற்கு விளையாட்டு என்னமா போலே. அப்போ விளையாட்டு என்பது எளிமை. எது எளிமைன்னா இந்த உலகத்தை படைக்கிறது, அதை காப்பாற்றுறது, அதை ஒடுக்குவது, அப்புறம் எல்லா உயிர்களையும் உள்ளே கொண்டு போய் திணிப்பது, அங்கேருந்து மீட்பது, இந்த வேலையெல்லாம் சும்மா அம்பாட்டு உட்கார்ந்துருக்கேன், அது பாட்டு நடக்குது. அதுதான் எளிமை. ஆமாம், சங்கல்ப மாத்திரையினாலே செய்கிறான், அதான் எளிமைன்னர். இது சாஸ்திரத்தில் வருகிற சொல்லாட்சி. எனவே தான் அதை திருவிளையாடல். அவன் பண்ணுகிற வேடிக்கையெல்லாம் பார்த்தா மற்றவர்களாலும் செய்ய முடியாது, அவன் விளையாட்டாக செஞ்சுட்டு வந்தான். அப்போ இந்த திருவிளையாடல் புராணங்கிறது கதைகளா? முழுக்க முழுக்க கதைகள். இந்த கதைகள் எல்லாம் மதுரையை மையமாக வைத்த கதைகள். எல்லாமே எல்லாமே மதுரையை, இந்த திருவிளையாடல் என்று வருகிற புராணங்கள் மட்டும் மதுரையை மையமாக கொண்டவை. ஒரே ஒரு புலவர் தான் அதை? இல்லை, பல பேர் படிப்பாங்க. நிறைய திருவிளையாடல் புராணங்கள் இருந்திருக்கு. இதில் வந்து முதல்ல பண்ணினவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி அப்படின்னு ஒருத்தர்,
அவர் தான் முதன் முதல்ல செஞ்சவர். அது நம்பி திருவிளையாடல் என்றும் சொல்லுவார்கள். அவர் வேம்பத்தூர் நம்பி என்று அவருக்கு ஒரு பெயர். பெருமற்ற புலியூர் நம்பி என்பது அவருடைய இயற்பெயர். சரி, வேம்பத்தூர் என்பது ஒரு ஊர் பெயர். அது மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கிறது வேம்பத்தூர். அங்கே ஒரு தமிழ்ச்சகம் ஒரு காலத்தில் இருந்தது. அது அங்கே பார்க்க போகிறோம். அது அங்கே வந்து பெரும்புலவர்கள்லாம் உண்டு. அதில் ஒருத்தர் வந்தார் பெருமற்ற புலியூர் நம்பின்னு அவருக்கு பேர். அவர் பண்ணினது ஒரு திருவிளையாடல். அதுக்கப்புறம் பரஞ்சோதி முனிவர் வந்தார். அவர் வந்து அவருக்கு பெயர் அவர் வேதாரண்யத்தை சேர்ந்தவர். அவர் திருமறைக்காடு தான். ஆமாம், வேதாரண்யம். வேளாளர் மரபில் வந்ததா குறிப்பு. சைவ வேளாளர்களில் தீட்சை செய்து வைக்கக்கூடிய ஆச்சாரிய அபிஷேகம் உடையவர்கள். அவர்களுக்கு தேசிகர் என்று பட்டம் இன்னைய வரைக்கும் இருக்கிறார்கள். மீனாட்சி சுந்தர தேசிகர் அவருடைய தந்தையார். ஆமாம், மீனாட்சி சுந்தர தேசிகருக்கு மகனாக பிறந்தவர் பரஞ்சோதி. இவர் என்ன பண்ணார், இளமையிலே சன்னியாசம் வாங்கி கொண்டு அப்படி யாத்திரை போயிட்டார். மதுரையில் போயிருந்த பொழுது இந்த பெருமைகளை நீ பாடுன்னு கட்டளை ஏதோ அவருக்கு தோன்ற அதை மதுரை புராணத்தை பாடுகிறார். ஐயா, அது அதிக விளக்கம் இல்லாமல் ஒரு குறிப்பு போட்டிருக்கு. மதுரையில் சர்க்குருவை ஏற்று சைவ சந்நியாசம் பெற்றார் அப்படின்ட்டு. சர்க்குருன்னா உபதேச குரு யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறார். யாருன்னு தெரியாது. திருமூலருடைய குருவும் அவர் மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவேன்னு தாய்மானவர் சொல்லுவார். அது போல இவருக்கு உபதேச குரு யாரோ இருந்திருக்கிறார், நமக்கு தெரியல. இந்த மதுரை தலபுராணம்னே கூட இதை இந்த பரஞ்சோதியார். அதாவது மதுரை தலபுராணம் ஒன்று இருந்திருக்கு. சம்ஸ்கிருதத்தில் சிவலீலாரணவம்னு ஒன்று, ஹாலாசிய மகாத்மியம், ஹாலாசிய மகாத்மியம்னு ஒன்று. சிவலீலாரணவம் தனி, ஹாலாசிய மகாத்மியம் ஒன்று, சுந்தரபாண்டியம்னு ஒன்று, கடம்பவன புராணம், கடம்பவன புராணம், வீமநாத பண்டிதர்னு பேர். திருவாலர் இருந்தவர். அதுதான் முக்கியமாக. கல்லாடம் நூலில் வந்து கல்லாடம் நூலில் சில குறிப்புகள் இருக்கு. திருப்பெருந்துறை புராணத்தில் பிள்ளைவாள் வந்து நிறைய குறிப்புகள் கொடுக்குறாங்க. இப்படி பலரும் குறிப்பு சொல்லியிருக்கிறார்கள். 3363 செய்யுள் இதில் அடங்கி இருக்கிறது. இதில் என்னன்னு கேட்டால் அத்தனையும் ரசபுஞ்சமான பாட்டுகள். தமிழ் படிக்க வேண்டும் என்றால், தமிழ் கவிதை எழுத வேண்டும் என்றால் 2 நூல்களை கட்டாயம் ஒருவன் படிக்க வேண்டும். ஒன்று நலவன்பா, ஒன்று திருவிளையாடல் புராணம். வா கேளுங்கள் நேயர்களே, ஒன்று நலவன்பா, இன்னொன்று திருவிளையாடல் புராணம். இதை படித்தால் தமிழ் தானாக வரும். அப்படிப்பட்ட தமிழ். அதனால தான் மற்ற எல்லா புராணங்களை விட இது விஞ்சி நிற்கிறது. விரைசார் மலரோன் அரியா விகிர்தன், அரசாய் மதுரை அமர்ந்தான் என்ன. ஓ, என்ன ஆச்சரியம் பாருங்க. அதாவது விரைசார் மலரோன்னா பிரம்மன், நான் முகன் தான் சொல்றேன். அவனால் அறியப்படாத ஒரு பெருமான் இங்கே அரசனா மதுரையில் வந்து உட்காந்துருக்கானே. அரசாய் மதுரை வந்து அமர்ந்து யாரை சொல்கிறாங்க? சிவபெருமான். சிவபெருமான் அவனே தான் சொல்கிறான். ஆமாம், அது விறகு வெட்டியாக வந்தமே அவன் உட்காந்து பாடி கொண்டு இருக்கிறான். ஆமாம், அப்போ பாடுகிறான் அவன். அரசாய் மதுரை அமர்ந்தான் அவன் என் புரைசார் மனனும் புகுந்தான் என்னே. ஏமநாதனை விரட்டுறதுக்காக இவன் ஒரு விறகு வெட்டியாய் வந்து உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். அப்புறம் ஏமநாதன் பார்த்துட்டு இவ்வளவு அற்புதமாக பாடுகிறாயே, சராச்சாரங்களையெல்லாம் கட்டி போடுற மாதிரி இருக்கே உன் பாட்டு, யார்கிட்ட கற்றுக்கிட்டேன். பாடல் மறையும் தெளியா பரமன், அதாவது துதித்தலை உடைய வேதமும் அறிய முடியாத பிரான் சிவபெருமான், அப்படிதானே ஐயா? பாடல் மறையும் தெளியா பரமன் கூடல் கோயில் கொண்டான் என்ன. இந்த கூடல் மாநகரத்தில் கோயில் கொண்டிருக்கிறானே. கூடலுங்கிறது கூடல் ஒரு மதுரைக்கு கூடல்னா சங்கம்னு அர்த்தம். தமிழ் சங்கம் இருந்த காரணத்தினாலே அதுக்கு கூடல்னு பேர். கூடல்னு பேர். நான்மாட கூடல்னு ஒரு அது சும்மா சொல்லுவாங்க. ஆனால் இருக்கு அந்த கருத்து உண்டு. கூடல் என்பது சங்கம். சங்கம் தான். ஏன்னு கேட்டால் அது நம்ம திருக்கோவையாருனாலே தெரிய வருது. பாடல் மறையும் தெளியா பரமன் கூடல் கோயில் கொண்டான் என்னே. கூடல் போல கொடியே நகமும்
ஆடலரங்காய் அமர்ந்தான் என்னே. இதெல்லாம் நடனமாடி கொண்டிருக்கிறார். ஆமாம், அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, முதல் பாட்டில் புரைசார் மனம்ங்கிறார். புரைசார் மனம் அதாவது குற்றம் பொருந்திய இந்த மனதிலும் புகுந்தானேங்கிறார். புரைன்னு சொன்னால் மரத்தில் ஓடுகின்ற ஒரு அது அதில் உள்ளுவிடெல்லாம் எடுத்துவிட்டு வீணாக்கிறோம். டெர்மைட்ஸ் மாதிரி, டெர்மைட் மாதிரி ஆகிடும். ஓ, அங்கே இங்கே கொடியே நகம் அப்படிங்கிறார். அதை வந்து ஒரு தன்னுடைய ஆடல் அரங்கமாக வந்து அமர்ந்திருக்கிறானே. அதான் அவன் செய்வான் அந்த ரசவாதத்தில் வல்லவன். நீலவண்ணன் தேரான் இமலன் அப்போ வந்து பிரம்மனால் அறிய முடியாதுன்னு சொன்னார். இப்போ திருமாலே அறிய முடியாது. இவனால் நீலவண்ணன் தேரா நிமலன் ஆலவாயில் அமர்ந்தான் என்னே. ஆலவாயில்னு இன்னொரு பெயர் மதுரைக்கு. திரு ஆலவாய். ஆமாம், திரு ஆலவாய். ஆலவாயான் அலரில் வாசம் போல் என் உளமும் புகுந்தான் என்னே. ஆலவாய் என்பது அது ஒரு கதை ஒன்று உண்டு. பாம்பு சுற்றி மண்டலித்து மதுரையை எல்லையை டிமார்க்கெட் பண்ணி காமிச்சதுன்னு சொல்லி ஒரு வரலாறு வருகிறது. சரி, அது மட்டுமல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே அகலம் அதுதான் ஆலம்னு ஆகும். வாய் என்பது ஆறு, அகன்ற ஆறு ஓடுகின்ற இடம், வேற ஒன்றும் இல்லை. அதான் அடையாடா என்ன ஆலவாய்னா அகன்ற ஆறு ஓடும் இடம். இன்னைக்கு தான் நான் அதை தெரிந்து கொண்டேன். நன்றி ஐயா. ஐயா, இது வந்து இந்த மூன்று கன்னிகள் உள்ள இந்த பாடல் வந்து பந்துவராளி ராகத்தில் அமைந்திருக்கிறது. பெண் சாதாரி, ஏன்னா சாதாரி பாடிய திருவிளையாடல்னு அவர் சொல்ல போறார் நம்பி. ஓ, சாதாரி பாடிய திருவிளையாடல் பந்துவராளி. தோ தர சரி கமா பதனீசா சனிதபமகரேசா. எல்லா ஸ்வரங்களும் உண்டு. விரிவாக பாடக்கூடிய ராகம் ராகம்தான் மேளகர்த்தா. ஒரு பாடல் சொல்லுங்கள். சிவ சிவ சிவய நோரிபய பதனோர சிவ 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 பொன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னாஜல் ஜடை மேல் மேலிர் கொன்றை அணிந்தவனே. இது இப்போ பந்துவராளின்னு சொல்கிறோம். சாதாரி பண்ணு, சாதாரி பண்ணு. அருமையான இந்த பாடலை திருமதி சுமித்ரா வாசுதே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். கேட்போமா. விரைசார் மலரோன் அறியா விகிது, விரைசார் மலரோன் அறியா விகிது, அரசாய் மதுரை Yeah.
இன்னொரு பாட்டில் பார்ப்போமா, அழகான ஒரு பாடல். குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமையா குஞ்சரமும், படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி. இந்த சொல் ரொம்ப அழகா இருக்கையா, மதுரை பரமேட்டி. படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் கையிர் படுதலை கொண்டு இடங்கள் தோறும் இறப்பாய் என்று இயேசுவார்க்கு என் பேசுவனே. ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் உள்ள ஒரு நீர், ஒரு பச்சை இலை, பத்திரம் பழம் புஷ்பம் தோயம் மாதிரி, அதை இட்டு வழிபடுபவர்களுக்கு கூட என்ன கொடுப்பானா, இமையா குஞ்சரம். தேவர்களிருந்து இமைக்காதவர்கள் அந்த அந்த தேவர்களுடைய அந்த ஐராவதே யானே கொடுத்துருவானா, ஐராவதே யானே அது கொடுத்துருவோம். இந்த அழகையா அதுவும் இமைக்காதுன்னு போட்டிருக்காரு. இமையா குஞ்சரமும் படம் கொள் பாய், படத்தை கொண்ட அனந்தரங்கிறது யானே, படங்கொள் பாய், அது வந்து ஆதிசேஷம் படுக்க, பூ அணை, தாமரை தவசு, பிரம்மாவுடைய கமல ஆசனம். ஆமா, அதை எல்லாத்தையும் இவங்க கொடுத்துருவார். ஆமா, எல்லாத்தையும் பிடுங்கி இவங்களுக்கு கொடுத்துருவான், கொடுத்துருவா எல்லாத்தையும் கொடுத்து. அப்படி கொடுக்கறவன் சிவன், எல்லாம் எடுத்து கொடுக்கறவன் சிவன். இவனா ஒரு பிச்சைக்காரன் வந்து கடவுளே சிவனேன்னு சொன்னா இவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி இவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அப்பேற்பட்ட நீ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, கையில் படுதலை கொண்டு திருக்கரத்துல கபாலத்தை ஏந்தி இடங்கள் தோறும் இறப்பா. என்னன்னா இவன் வீதி வீதியாக போய் பிச்சை கேட்குறான்னு கேட்டால் இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுயா அப்படிங்கிறாரு. என்ன அழகான ஒரு கற்பனை பாட்டு பாரு. ஐயா, இது ஸ்ரீராகத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. ஸ்ரீராகம், ஸ்ரீராகம் ரொம்ப மங்களகரமான ஒரு ராகம். கொஞ்சம் மத்தியமாவதி மாதிரி இருக்கும் அது. ஸ்ட்ரெயிட்டா சரி மாபனி பமரேசா மத்தியமாவதி. ஸ்ரீராகங்கிறது பதனி பமரி கி ச நி பனி சரி கரி சரி பம பாப மணி பம பமரி கரி சரி மா பதனி பதம் பமரி கரி சரி மாபனி சரி ச ஸ்ரீவரலக்ஷ்மீ நமோ ஸ்துப்யம் வசுப்ரதேஷே ஸரஸபதே ரஸபதே ஸபதே பதே பதே ஸ்ரீவர. தீக்ஷிதர் வாழோட கிருதி அது, ஸ்ரீனே ஆரம்பி எந்த அதேதான். எந்த ரோம அனுபவோ, எந்த ரோம அனுபவோ அந்த ரீகிவந்தனமோ, எந்த ரோம அனுபவோ. ஸ்ரீராகத்தில் ஒரு ஸ்வரங்களோட இந்த பஞ்சரத்னம் அமைஞ்சிருக்கு. விரிவாகவும் பாடலாம், ரொம்ப அழகாக இருக்கு ஐயா. ரொம்ப ஒரு மாதிரி நளினமான ஒரு ராகம், மனமே ஒரு மாதிரி ரம்மியமாக அது மாதிரி இருக்கின்ற ரொம்ப ரம்மியமாக. அருமையான இந்த பாடலை திரு சொர்ணரேதஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், கேட்போமா. குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கிமயா குஞ்சரம், குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கிமயா குஞ்சரம், குடங்கை நீரும் பச்சிலையும் இடு
பாடல கருத்து என்னென்னா, இவங்களெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு இவங்களுக்கு கொடுக்குறாரு, பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அரு அந்த இந்திரனும் பிரம்மரும் விஷ்ணுவும் ப்ரமோஷன் கொடுத்துட்டு போகிறான். இல்லை, இந்த பாடலுடைய நோக்கமே ரொம்ப அருள் நோக்கமாக இருக்கு. அருள் நோக்கம் அதுதான் பார்க்கணும். அதாவது எதுவுமே எனக்கு சொந்தமில்லை என்று இறைவன் நடக்கும் பொழுது ஈரேழு 14 லோகங்களும் அவனை தொடர்ந்தது என்று தான் ஆதி பிக்ஷு என்று சிவனை கொண்டாடுகிறான். இதில் ஒரு முக்கியமானது, இதை ஒரு பாடினி பாடுகிறார், பானபத்திரனுடைய மனைவி பாடுகிறார். அவளுக்காக ஒரு திருவிளையாடல் செய்தான் சிவபெருமான். ஈழத்திலிருந்து வந்த பாடினியே இவளை கொண்டு ஈழத்திலிருந்து ஒரு பாடினியை தருவிச்சான் பாண்டியன். அவளை கொண்டு இவளை தோக்கடிக்கணும்னு நினச்சாமே. அதுக்கு காரணம் வேற. ஆனால் சிவபெருமான் வந்து அவனே முன்னால் ஒரு ஜட்ஜ் மாதிரி உட்காந்துக்கிட்டு தாளம் போட்டு கொண்டு இருந்தான். அப்போ எல்லாரும் மனம் மாறி பானபத்திரன் மனைவி தான் ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க. இந்த படலத்தில் சிறந்த இசை நுணுக்கங்களை எல்லாம் அழகாக பட்டியலிட்டு சொல்லுகிறார் நம்ம பரஜோதி முனிவர். சங்கீதத்தில் அவர் சிறந்த புலமை உடையவர் என்பது அதனால தெரியும். குற்றம் எத்தனை எத்தனை குணங்கள், யாழ்கோலுக்கு உற்ற தெய்வம் யா, இசைப்பது எவ் உயிர் உடம்பு உடம்படுமை, பெற்ற ஓசை எவ்வளவு, அவை குத்தரம் பேசி மற்ற என்னோடு பாடு இல்லையேல் வசை உனக்கு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறார். தாளம் போட்ட சிவனுக்கு மக்கள் லயமானார்களா, அவனுடைய லயத்துக்கு மக்கள் தாளம் போட்டார்களா என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பரஞ்சோதி முனிவர் என்ன சொல்கிறார் என்று நாம் சேர்ந்து கேட்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். ஓடும்